Now we see part 55, exercise 7.4 la 4th sum. Find the area of the region bounded by the curve y equal to 3x square minus f. இது நமக்கு parabola அப்படின்னு தெரியும். ஏற்கனவே நம்ம 10th ல படிச்சிருக்கோம். இது parabola. Then x equal to minus 1, x equal to plus 1. So இந்த மூணு இதுலயும் அந்த ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். லிமிட் வந்து அப்படி நமக்கு கொடுத்துருக்கோட இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆக்சஸ் எங்க கட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு புட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எஸ் ஈக்குவல் டு 1/3 கிடைக்கும். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இது, எக்ஸ் ஈக்குவல் டு 1/3ங்கிறது இது. தென் அதர் பாயிண்ட்ஸ் x equal to minus 1, x equal to 1. இது x equal to minus 1, x equal to plus 1. Minus 1 இந்த சைடு, plus 1 அந்த சைடு. 1/3ங்கிறது இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கும். 1/3 அப்படிங்கிறப்ப ஜீரோக்கும் ஒன்னுக்கும் இடையில இருக்குது. ஸோ இப்ப நான் இந்த இடத்துல கை வச்சிருக்கிறது 1/3. ஸோ ஜீரோ டு 1/3 ஒரு லிமிட். ஸோ மைனஸ் 1 இருந்து ஜீரோ வரைக்கும் ஒரு லிமிட். தென் ஜீரோ டு 1/3 அந்த லிமிட். Then 1/3 to plus 1, third limit. So, அதை இப்படி எழுதிக்கிறோம். மூணு ஏரியா இருக்கு. ரோமன் லெட்டர் 1, 2, 3 கொடுத்துருக்கு இல்லையா. A1, A2, A3. A1ங்கிறது வந்து அபோவ் த கர்வ், அந்த பராபோலாவுடைய ஷேடட் பார்ட். தென் A2ங்கிறது பிலோ எக்ஸ் ஆக்சஸ். A3ங்கிறது அபோவ் எக்ஸ் ஆக்சஸ். அபோவ் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பிளஸ் ஒய். பிலோ எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா மைனஸ் ஒய். அகைன் அபோவ் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா பிளஸ் ஒய். நம்ம அந்த இந்த டிஎக்ஸ் எல்லாம் ஃபார்முலாவில் போட்டுக்கோம். ஸோ A1, A2, A3. ஸோ திஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன். இதோட லிமிட் என்ன, -1 to 0. -1 தெரியுதா, -1 to 0. ஸோ யூ ரைட் -1 to 0 ஒய் டிஎக்ஸ். ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ் பேஸாக வச்சா ஒய் டிஎக்ஸ். So, y dx plus a2. a2 வந்து below. Below அப்படிங்கிறப்ப நம்ம என்ன போட்டுக்கோம், மைனஸ் y போட்டுக்கணும். இதோட லிமிட் என்ன, 0 to 1/3. 0 to 1/3. So, 0 to 1/3. அடுத்தது பிளஸ், அடுத்த லிமிட் above. Above means plus y dx. இதோட லிமிட் 1/3 to 1 வரைக்கும். 1/3 to plus 1. So 1/3 to plus 1. Now you substitute. So equal to -1 to 1. Y ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 3x² - x. So 3x² - x, 3x plus 0 to 1/3 minus. Minus வந்தப்ப நம்ம திருப்பி கூட எழுதிக்கலாம். ஏன்னா 3x² - x, இங்க மைனஸ் 5 எழுதுறப்போ x மைனஸ் 3x² நினைக்கலாம். இங்கே பிளஸ் ஒய் இருந்தா 3x² - x. மைனஸ் ஒய் இருக்கிறதுனால இந்த டேர்ம்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 3x², அதுவே இந்த மைனஸ் வேணா வெளியில் எடுத்துக்கலாம். தென் பிளஸ் இங்கேயும் நமக்கு 1/3, இங்கே 1. ஒய் டிஎக்ஸ் வாட் இஸ் ரைட், 3x² - x டி -1 to 0. Then minus, இதோட லிமிட் என்ன கொடுத்துருக்கு, 3x³/3 மைனஸ் x² / 2. இதோட லிமிட் 0 to 1/3. 0 to 1/3. Then plus 3
x cubed by 3 minus x squared by 2. Now the limit is 1 by 3 to 1. So equal to 3 cancel ஆயிரும். இந்த லிமிட் அப்ளை பண்றேன். இங்க 0 மைனஸ் 0. அப்பர் லிமிட் கம்ப்ளீட்டா 0 மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் போடுறப்போ மைனஸ் 1 ஹோல் கியூப் என்ன வரும்? மைனஸ் 1. இந்த இடத்துல 3 இல்ல, மைனஸ் 1. தென் மைனஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான். ஸோ மைனஸ் 1 பை 2. ஸோ அடுத்த ஸ்டெப்ல போறப்போ இந்த மைனஸை நம்ம உள்ள கொண்டு போயிருக்கோம். மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு? 3x³/3, 3 கேன்சல். 1/3 ஹோல் கியூப் பண்ணு. 1/3 ஹோல் கியூப் பண்ணா 1/27 மைனஸ் இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா 1/9. கீழே ஒரு 2 இருக்கு, ஸோ 1/18. இங்கே 0 தேவையில்லை, நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியல. மைனஸ் இங்கே 3 கேன்சல். ஸோ 1 கியூப் என்ன வரும்? 1. தென் மைனஸ் 1/2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட்டுக்கு 1/3 போடுறோம். 1/3 ஹோல் கியூப் பண்ணா 1/27 மைனஸ் இதை 1/3 ஸ்கொயர் பண்ணா 1/9. இங்க ஒரு 18. ஸோ இந்த இடத்துல 1/18. ஐ திங்க் வி டோன்ட் ஃபைண்ட் பிளேஸ். இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடலாம். அப்போ இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இது டோட்டலா 3/2. Then here you take minus inside. So minus 1/27 plus 1/18. இங்க 1 minus half என்ன வரும்? Half. So plus ஒரு half. Then minus 1/27 plus 1/18. Yeah. அப்போ இங்க 3/2 1/2 சேர்ந்து என்ன வரும்? 4/2. 4/2 திஸ் இஸ் நத்திங் பட் 2. ஸோ 2 மைனஸ் 1/27 மைனஸ் 1/27 மைனஸ் 2/27 பிளஸ் 1/18 பிளஸ் 1/18 பிளஸ் 2/18. எல்சிஎம் என்ன வரும்? 54. இதோட எல்சிஎம் வந்து 54. ஸோ 54 × 2 108 மைனஸ் இது 2 டைம்ஸ் அம்மா. So 2 × 2 = 4. இது 3 டைம்ஸ் வரும். So 3 × 2 = 6. Yeah. So 108 ல 4 போனா 104 + 6 = 110. So 110/54. So if you cancel you are getting 55/27. So now we check the answer for that. So 55/27 square unit. So this answer is correct.